மத கலவரம் தொடர்பாக பேச அனுமதிக்காததால் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. புதனன்று லோக்சபா கூடியதும் கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் நடந்து வரும் மதக்கலவரம் குறித்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென ராகுல் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அனுமதி மறுத்ததால் ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு ஒருதலைபட்சமாக நடப்பதாக சபாநாயகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு எங்கும் கலவரம் நடக்கவில்லை, பிரச்சினையை நீங்களே ஏற்படுத்தாதீர்கள் என்று காங்கிரசுக்கு பதிலடி கொடுத்தார். காங்கிரசுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகளான தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்களும் மதக்கலவரம் குறித்து விவாதிக்க வேண்டுமென சபையின் மையப்பகுதியில் திரண்டதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. இதையடுத்து சபையை சிறிது நேரத்துக்கு சபாநாயகர் சுமித்ரா ஒத்திவைத்தார். இந்நிலையில் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நிருபர்களை சந்தித்த ராகுல் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். இதனால் தங்களை பேச அனுமதிப்பதில்லை என்று கூறிய ராகுல் ஒரே ஒரு நபரின் கருத்து மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் மோடியை மறைமுகமாக குற்றம் சாட்டினார். We feel it, everybody feels it. There is a mood in parliament that only one man's voice counts for anything in this country. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ராகுல் தலைமையில் சபையின் மையப்பகுதியில் திரண்டு சபாநாயகருடன் வாக்குவாதம் செய்தபோது பிரதமர் மோடி சபையில் அமைதியாக அமர்ந்திருந்தார்.